அம்மா அம்மா பவுனாமா பவுனாமா என்ன மாணிக்கம் அம்மாக்கு மருந்து வாங்கி கொடுத்தியா ஆமாங்க வாங்கி கொடுத்தங்க இப்போ பரவாயில்லைங்க இவங்க யாரு இவங்க காரியமா தான் உங்ககிட்ட அவசரமா வந்திருக்காங்க இவங்க மல்லிகா நான் ஆனந்தன் வணக்கம் 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 நான் உங்ககிட்ட ஒரு பொம்மை கொடுத்தேன் பாருங்க அது இவங்களே தாங்க காலையில என் வண்டியில தவற விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு இருந்த முடையில நான் உங்ககிட்ட போய் தான் சொல்லிட்டேங்க என்ன அப்படியே ஆமாங்க இப்ப அந்த பொம்மை உங்களுக்கு கொஞ்சம் அவசியமா தேவையா இருக்கு ஆமாங்க விவரம் எல்லாம் அப்புறம் சொல்றேன் ரொம்ப முக்கியமான பொம்மை அதுக்கு நம்ம இதை எடுத்துட்டு வர சொல்றேன் ராதா போய் சேகர குட்டியா சரிக்கா வாங்க உட்காருங்க பரவாயில்லைங்க அதுக்கு நேரமே இல்லை அதனால என்ன வாங்க சும்மா உட்காருங்க இப்ப வந்துருவா காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா ஒண்ணு வேண்டாங்க இல்லங்க நாங்க கொஞ்சம் அர்ஜென்டா போகணும் இந்த பொம்மை எங்கடா கண்ணு அது வந்து என்னாச்சு அது அந்த பொம்மை காணும் எங்கடா ஒரு பொம்மை சேகர வச்சுக்கிட்டு விளையாட்டுக்கு நிற்கும் போது பையன் எடுத்துட்டு ஒரே போயிட்டான் பையனா எந்த பையன் அது யாரோ ஒரு ஏழை பையனாக்கா ஏன் எங்கிட்ட அப்பவே சொல்லல நீ கோச்சுக்க போறேன் அதை பத்தி நான் சொல்லல அம்மா அந்த பையனை உடனே தேடி கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருந்து அந்த பொம்மையை வாங்க வேண்டியிருக்கு ஏன் சேகர் அந்த பையன் இருக்கிற இடம் உனக்கு நிச்சயமா தெரியுமில்ல ஓ தெரியுமே நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருப்பான் எப்ப பார்த்தாலும் கலா அடியில உட்காந்துருப்பான் அவங்க சண்டை போட்டு பொம்மைய வாங்கி தரேன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அம்மா அப்ப நான் சேகரியும் உங்க அண்ணன் மகனை கூட்டிட்டு போறேன் அந்த பையனை பார்த்து அந்த பொம்மையை வாங்கிட்டு மறுபடியும் கொண்டாந்து விட்டுறேன்மா சரிப்பா உங்க கூட அனுப்புறதுக்கு என்னம்மா உன் பேர் என்ன மல்லிகா மல்லிகா நீ இங்கேயே இரு அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும் மல்லிகா அதுவும் சரியான ஐடியா தான் நீ இங்கே இரு நாங்க போய் பொம்மை எடுத்துட்டு வந்தோம் பாப்பா வாங்கி வா பாப்பா வா போயிருப்பானோ நாய் மட்டும் பட்டிருக்கு அவன் கண்ணு குருடுங்க அவன் எங்கேயும் போக மாட்டான் இங்கே தான் இருப்பான் அப்படியா சரி வா இங்க எங்கயாவது விசாரிச்சு பார்க்கலாம் யார தேடுறீங்க இங்க ஒரு பிச்சைக்காரன் இருப்பானே ஐயோ பாவம் அவன் எப்பமா தான் இங்கதான் பாடிட்டு இருப்பான் கொஞ்சம் முன்னால ஒரு கால் அடிபட்டு கட்டைய போட்டான் என்ன இறந்துட்டானா அவன் கதையை முடிஞ்சு போச்சிருங்க சரி ஆமா அந்த பொம்மை என்ன செய்திருப்பாங்க அவன் பணத்தோட அதே கொண்டு போயிருப்பாங்க நல்ல பொம்மை ஆச்சுங்களே விடுவாங்களா ஐயோ பாவம் பார்க்க பரிதாபமா இருக்கு நாயை மட்டும் எங்கே இருக்குது ஆனா பொம்மையை காணோமே சரி வா தேடி பார்க்கலாம்
ஏ தம்பி கடிச்சுதா பொம்மை எங்கடா? அவரிங்கப்பா பொம்மை எடுத்துட்டு போயிட்டாரா? இல்லைங்க, நாங்க வரத்துக்குள்ள அந்த பிச்சைக்கார கார்ல அடி போட்டு செத்து போயிட்டாங்க. நாங்க பொம்மை தேடிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் கார்ல வந்து என் கூட வந்த ஐயாவ சண்டை போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போன அப்புறம் ரோட்ல கடந்ததுமா இந்த சைட்ல எங்க அண்ணன் பிரபாகருடையதான் சந்தேகமே இல்ல மாட்டோம். அவர் அவங்க கூட வந்திருக்காரு. என்னமா உங்க அண்ணனா? ஆமாப்பா. என்னமா உங்க அண்ணங்கிறீங்க? அவர் ஏமா இவங்க கூட வர போறாரு? அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. இப்ப ஆனந்த் ஆபத்துல சிக்கிட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது உடனே காப்பாத்தியாங்களோ. என்னமா செய்யலாம்? அவங்க இவரை கொண்டு போய் எங்கம்மா வச்சிருப்பாங்க? ரெண்டு இடம் இருக்கு. ஒண்ணு சோபா நகர்ல இன்டர்நேஷனல் பிசினஸ் ஹவுஸ் ஒரு கம்பெனி இருக்கு, அங்கதான் அவர் அடைச்சு வச்சிருக்கோம். நீ அங்க போய் பாரு. நான் சீதா காலனில அந்த கம்பெனி பார்ட்னர் ஜெகதீஷோட வீடு இருக்கு, நான் அங்க போய் பாக்குறேன். அப்ப நீங்க வர வரைக்கும் நான் ஆபீஸ்ல காத்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்க, உங்களை சீதா காலனில கொண்டு விட்டு போறாங்க. ஐயோ வேண்டாம், அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. நீ முதல்ல போய் நான் வேற டாக்ஸி வச்சுக்கோங்க. இல்லைங்க, உங்களை ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்ல விட்டு போறேன். வாங்க சரி, நீங்க வாங்க கொஞ்சம் அப்பதான் சீக்கிரம் போலாம். வாங்க உட்காருங்க. இல்லை.
அவளை இதழ்கே நமுதை பார்த்த பின்னும்